ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை பாத்திரம் உள்ள கடையில் தாங்க இருக்கும் பிராஸ் கலெக்ஷன்ஸ் உள்ள ஷாப்பில் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான அத்தனை பிராஸ் கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குது பித்தளை குடத்துலேருந்து உங்களுக்கு குத்து விளக்குலேருந்து அதாவது அம்மன் விளக்கு வரைக்கும் சாமி சிலைகள் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷாப்போட ஃபுல் டீடெயில்ஸ் அட்ரஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இந்த ஷாப் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோயம்புத்தூர் டைம் டவுன்ஹாலில் ஃபைவ் கார்னரில் இந்த ஷாப் லொக்கேட் ஆகிருக்குங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தளையிலேயே வந்து நம்ம இந்த தண்ணியெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா அப்படியெல்லாம் ஊற்று இந்த மாதிரி பூ மாதிரியெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பக்கா ஒரிஜினல் ஆங்கா இது ஹேண்ட் பிரிண்டாமா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டார் மாதிரியெல்லாம் வந்து நமக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த வேவ்ல வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட் எல்லாமே இதுலையுமே செம்மர் டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சலங்கை இந்த சலங்கை வந்து வேண்டுதலுக்கும் வைப்பாங்க இல்லை நம்ம காலுக்கும் கட்டிக்கலாம் அந்த மாதிரி சலங்கைகள் தான் சைஸ் வரைய வந்து பித்தளையிலேயே அவங்க வந்து வச்சிருக்காங்க இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க நிறைய சலங்கை வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க நான் சாம்பிளுக்கு மட்டுமே ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம கோயில்ல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா நமக்கு தீர்த்தம் கொடுக்கும்போது இதெல்லாம் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் டவராசெட்டு அதெல்லாம் இருக்குது அதை டீ காஃபி எல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா செட் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு லேம்பு தான் இங்கே பாருங்கள் கிறிஸ்டல் யூஸ் கிறிஸ்டல் ஸ்டோன் யூஸ் பண்ண லேம்ப்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து காப்பர் தான் காப்பர் சொம்பு காப்பர் டம்ளர் ஜக்கு அப்படின்ட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பித்தளையில் சொம்பு டம்ளர் அதெல்லாம் இருக்குது பித்தளையிலேயே உங்களுக்கு வந்து சாப்பாட்டு கரண்டி குழம்பு கரண்டி அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குபேர விளக்கு தான் குபேர விளக்குலேயுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இது பாருங்கள் இது உங்களுக்கு திரி போடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு விளக்கு தான் நல்லா அது வந்து நல்லா நின்று எரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால தான் ரொம்ப இதாக சொல்கிறேன் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய குபேர விளக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் கோயில் எல்லாமே வைப்பாங்க தென் இது உங்களுக்கு பிரசாதம் வைக்கிற மாதிரி அதாவது வந்து பொரியல் அந்த மாதிரி எல்லாம் கூட வச்சுக்கலாம் இப்படி எல்லாமே பிராஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கின்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி சைஸ்லேருந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்குமே அவைலபிள் அதாக இருக்குது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்து வச்சுருக்காங்க நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இங்கே இவங்க வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே வந்து ரீட்டைலுக்கும் கொடுத்துட்ருக்காங்க இங்கே பாருங்க கிண்ணமே வந்து உங்களுக்கு ரெண்டு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இது ஒரு மாடல் அப்படியே ஒரு மாடல் ரொம்ப சூப்பராக இருக்குது மாடல்ஸ் எல்லாமே கட்டி வந்து உங்களுக்கு ப்ரைஸும் தான் இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குத்து விளக்கு தான் குத்து விளக்குலேயே எக்கச்சக்கமான மாடல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது சின்ன குத்து விளக்குலேருந்து உங்களுக்கு பெரிய குத்து விளக்கு வரைக்குமே அவைலபிளாக தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பானை பொங்க பானை தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சின்ன குடத்துலேருந்து பெரிய பித்தளை சால் வரைக்குமே வந்து இங்கே இருக்குங்க சின்ன சால் பெரிய சால் அப்படின்ட்டு நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பித்தளை குடத்துலேயுமே வந்து இன்னுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே இந்த ஷாப்புக்குள்ளே வந்ததுமே எதை வந்து நான் கவர் பண்ணுறது அப்படின்ட்டே வந்து தெரியல இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் ஃபில்டர் வச்சுருப்போம் இல்லைங்களா டீ கடையில் கூட வச்சிருப்பாங்க இல்லை இப்பெல்லாம் நம்ம வந்து கவுண்டர் டாப்ல எல்லாமே கிச்சன்ல எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் ஃபில்டர் டைப்பில் நம்ம தண்ணி எல்லாமே ஊற்றி வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால் தான் இங்கே பாருங்க இது எல்லாமே பித்தளில் சைஸ் வரைய டிசைன் வரைய வந்து வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு வாய் வந்து இந்த சாலோட வாய் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒவ்வொன்றுமே வாய் அகண்ட மாதிரியும் இருக்கும் வாய் குறுகலாகவும் இருக்கும் இது வந்து நிறைய சைஸஸ் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு சிலையில் மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இது பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு பித்தளையில் தான் காமிச்சுட்ருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே கவுண்டர் டாப் மேலே தண்ணி எல்லாமே தாராளமாக ஊற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இது பித்தளையிலேயே வந்து நமக்கு குடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் குடமே வந்து சைஸ் வரையாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி சிலைகள் வைக்கிற ஸ்டாண்டு தாங்க சிலைகளும் வச்சுக்கலாம் இல்லை வந்து விளக்கு கூட இதில் வந்து கீழே தட்டம் வச்சு ஏற்றி வச்சுக்கலாம் எல்லாமே சைஸ் வரையாக வச்சுருக்காங்க இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ் அண்ட் காப்பர் மட்டுமே தான் இருக்குது சில்வர் ஐட்டம்ஸ் வந்து மேக்ஸிமம் இல்லை இதுவும் பாருங்கள் இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு தான் சைஸ் வரி த்ரீ சைஸஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது சைஸ் வரைய அவங்க வச்சுருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இது இது ஒரு டிசைன் உங்களுக்கு இந்த டிசைன்லேயுமே உங்களுக்கு ரெண்டு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் இது மட்டும் இல்லைங்க இன்னுமே நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமட்சி விளக்கு தான் சைஸ் வரையே வச்சுருக்காங்க ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்குமே வந்து இங்கே அவைலபிளாக தான் இருக்குது சின்ன சைஸ் இருக்குது மீடியம் சைஸ் இருக்குது பெரிய சைஸும் வந்து இங்கே அவைலபிளாக சைஸ் வரையும் அப்படியே அப்படியே வந்து அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து காமாட்சி அம்மன் வழக்கு மட்டும் இல்லை இன்னுமே நிறைய விளக்கு வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமி சிலைகள் தான் குட்டி சிலையிலேருந்து வந்து பெரிய சிலை வரைக்குமே அவைலபிளில் தான் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான சிலைகள் எல்லாமே வந்து அம்மன் சிலை இருக்குது கிருஷ்ணர் இருக்குது நடராஜர் இருக்குது அந்த மாதிரி விநாயகர் அந்த மாதிரி எக்கச்சக்கமான சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தாலையிலேயே வந்து குடமும் தாங்க இருந்தாங்க பார்த்துட்ருக்கோம் இதுவுமே ரெண்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேப்ல டிஃப்ரெண்ட்டான சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது கேர்ள் பேபிஸ்லாம் பேர்தேங்கும் போது இவ்வளோ இது வந்து கிஃப்ட் பண்ணோம்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம கலசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இன்னொன்று வந்து நம்ம கேர்ள்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறக்கு மோஸ்ட்லி இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம் இது வந்து ரெண்டுமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் சைஸு டிஃப்ரெண்ட் கலெக்ஷனும் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இவ்வளோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு சால் தான் ரெண்டு ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து வச்சுருக்காங்க சின்ன சைஸ்லேருந்து நல்லா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பெரிய சைஸ் வரைக்குமே வந்து இங்கே அவைலபிளாக தாங்க இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க விலைக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க சின்ன சைஸ்லேருந்தே வந்து இங்கே கொத்து விளக்கு எல்லாமே அவைலபுளாக தான் இருக்குது விளக்குமே வந்து அன்னம் போட்ட மாதிரி விளக்கு மயில் போட்ட மாதிரி அதெல்லாமே வச்சுருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியான ஒரு பாக்ஸ் தாங்க இதில் வந்து நம்ம என்ன வேணும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு பானை தான் அதாவது பொங்க பானை அந்த மாதிரி தான் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பானை தான் இப்போ சாப்பாடு எல்லாமே வந்து நம்ம வடிச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்தா இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் நாங்களோட ஷேர் பண்ணுறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உருளியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான டிசைன் பண்ணியிருக்காங்க இதுலேயுமே நிறையா கலெக்ஷன் சைஸஸ் வந்து இங்கே அவைலபிளாக தாங்க இருக்குது இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு அதை விட சின்ன சைஸ் தான் சூப்பராக இருக்குது இது பாருங்கள் ரொம்ப குட்டியான சால் ரொம்ப அழகாக இருக்குது ஹேண்டியாக இருக்குது பிடிச்சோம்னா நீட்டாக இருக்குது இதெல்லாமே எதாவது வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் பார்த்தது வந்து ரொம்ப குட்டியான குடந்தான் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து குட்டி குட்டியாக அவங்க வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து இங்கே அவைலபுளில் தாங்க இருக்குது ஷாப்பை ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக தான் இங்கே விசிட் பண்ணி பாருங்க இங்கே பாருங்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தட்டு தான் விபூதி போட்டு வைக்கிற மாதிரி இல்லை விளக்கு வைக்கிற மாதிரி சாமி கூட வந்து இதில் வச்சுக்கலாம் நம்மளோட யூஸ் பொறுத்து தான் இங்கே பாருங்கள் இது வந்து விநாயகர் போட்ட மாதிரி அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் போட்ட மாதிரி சஸ்டிக் போட்ட மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு தட்டெல்லாமே அவைலபுளில் தான் இருக்குது ப்ராஸ்லேயும் இருக்குது காப்பர்லேயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக தாங்க இருக்குது இது எல்லாமே நம்ம யூசேஜை பொறுத்து தான் சூப்பராக வச்சுருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்க ஹோல்சேலும் காட்டி வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஏதாவது பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷாப்பை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு விளக்கு கடியில இல்லை சாமி வைக்கிற மாதிரி தட்டு தான் இது பாருங்க இது வந்து உங்களுக்கு ஏழு திரி போடுற மாதிரி விளக்கு சூப்பராக இருக்குது நல்லா பெரிய சைஸாக இருக்குது நல்லா உங்களுக்கு தடிமமாகவும் வருது இங்கே பாருங்க உங்களுக்கு அன்னம் இருக்க மாதிரி விளக்கு தான் இது இந்த மாதிரி கூட உங்களுக்கு சின்ன சைஸ்லேயுமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே பாருங்கள் அது அதே மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேரர் விளக்கு தான் இங்கே பாருங்க இது பாருங்க இதுலேயுமே வந்து இன்னுமே நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக தான் இருக்குது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஒன் ஷாப்பை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் இந்த டைமில் எல்லாமே வந்து பிராஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து நார்மலான அஞ்சு திரி விளக்கு தான் இங்கே பாருங்கள் அதுலேயுமே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விளக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது இங்கே வந்து இப்படி ஒரு கடையா அப்படின்ட்டு பார்க்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் விளக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்சேல் ஷாப்பை வந்து நான் பார்த்ததே கிடையாது நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது வந்து நல்ல குட்டியான விளக்கு தான் அது அதுலேயுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்கள் இது வந்து கேரளா விளக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இதுலேயுமே சிறுசு பெருசு அப்படின்ட்டு ரெண்டு சைஸஸ் வந்து அவைலபிளாக தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் அதுலேயுமே எவ்வளோ விளக்கு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சைஸ் வரையாக வந்து அவங்க செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கேரளா வளத்துலையுமே வந்து உங்களுக்கு இது வந்து சின்ன சைஸு செம்மையாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் டைரெக்டாக பார்ப்பீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தட்டு கலெக்ஷன்ஸ் தான் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிராஸ்லையுமே வந்து நிறைய தட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இதெல்லாமே வந்து நமக்கு அழகா லீஃப் பிரிண்ட் ஃப்ளவர் பிரிண்ட் உள்ள வந்து தட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரே இருக்குது உங்களுக்கு இல்லை வந்து சாப்பிட்ற மாதிரி தட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது சில்வரில் எந்தெந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இவங்க பிராஸ்லேயும் வச்சுருக்கு இந்த மாதிரி பிராஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சீருக்கெல்லாம் வந்து பிளேட் டெக்க டெக்கரேஷன்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் ரெண்டு கைப்பிடி உள்ள தட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ யூனிக்காக அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து இந்த இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டெல்லாமே வந்து நம்ம பிரசாதம் வைப்போம் இல்லை சாமி சிலைகள் வந்து வைப்போம் இல்லை விளக்கு வைக்கலாம் அந்த மாதிரி சைஸஸ்ல எல்லாமே வந்து இங்கே தட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸ்மே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைன்லேயும் கொடுத்துருக்காங்க ஒரு டிசைனில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அதாவது சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது இந்த ஹோல்சேல் ஷாப் அதனால நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து வந்துட்டே இருக்கும் அவைலபிளையும் வந்து அப் டு டேட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் சூப்பராக இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ பெரிய தட்டு அப்படின்ட்டு இது வந்து நம்ம தாராளமாக வந்து சாமி சிலைகள் பெரிய சிலைகள் அந்த மாதிரி எல்லாமே வைக்கலாம் இல்லை எல்லாமே இந்த மாதிரி தட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நம்ம சீர்தட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிராஸில் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நான் வந்து பார்த்ததே கிடையாது இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பிராஸில் வந்து ஹோல்சேலில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் பார்த்ததில்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஷாப்பை கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் மாதிரி பின்னாடி வந்து விநாயகர் இது போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு மனப்பழக மாதிரி தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே வந்து நம்ம சாமி சிலைகள்ல இப்போ இல்லைங்களா அந்த மாதிரி மணதான் இது இங்க பாருங்க இந்த மன வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு விளக்கு வைக்கிற மாதிரி வந்து செட்டோட கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இதுலையுமே வந்து உங்களுக்கு தட்டு வந்து நல்லா டிசைன் டிசைனா கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இனிமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஷாப்பை டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க உங்களோட ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் என்னால் ஷேர் பண்ண முடியும் இங்க பாரு இது பாருங்க இது ஒரு டிசைன் உங்களுக்கு உங்களுக்கு குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு வந்து இன்னொரு ஒரு சின்ன பவுல் மாதிரி வச்சுருக்காங்க இதுவுமே பாருங்க அதுலேயே வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது மாதிரி எல்லாமே நம்ம ரிட்டன் கிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி தட்டு தான் இதெல்லாம் பார்த்தீங்களா விலகுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி விளக்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சைஸ் உள்ள தட்டு தான் உங்களுக்கு விநாயகர் பிரிண்ட் லட்சுமி பிரிண்ட்ஸ் கீழ் ஓம் அந்த மாதிரி எல்லாமே வந்து உள்ள தட்டுக்குள்ளே பிரிண்ட் ஆகிருக்கும் இல்லை வந்து உங்களுக்கு இது குத்து விளக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ப்ளைனாக ப்ளைட் மாதிரி கூட அவைலபிளில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ சைஸஸ் இருக்குது ஃப்ளார் பிரிண்ட் போட்டிருக்காங்க விநாயகர் பிரிண்ட் போட்டிருக்காங்க அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பிரிண்ட் உள்ள தட்டெல்லாமே வந்து இங்கே அவைலபிள்தாங்க இருக்குது இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு உருளி உருளிலேயுமே சைஸ் வரைய வந்து அவங்க வச்சுருக்காங்க இங்கே பா குட்டி இருந்து நல்லா பெரிய உருளை வரைக்கும் சூப்பராக வந்து வச்சிருக்காங்க ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறேன் மறக்காமல் தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து எல்லா விதமான சாமி சிலைகள் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு உருளி தான் குட்டி சைஸ்லேருந்தே வந்து வச்சிருக்காங்க இதுவுமே பெரிய சைஸ் வரைக்குமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது ஒரு ஒவ்வொரு சைஸஸ்லாம் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து ரொம்ப கம்மியான கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இது பாருங்க இது அதுக்கு அடுத்த சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் அடுத்த மாடல் அப்படின்ட்டு எல்லா சைஸும் எல்லா மாடலுமே வந்து நான் வந்து இந்த உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தேங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் இங்கே ஒரு குட்டியோண்ட சைஸு ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஹேண்டியாக இருக்குது இந்த மாதிரி நவராத்திரி டைம்ல வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த ஷாப்பை போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு பிளைட்டு தான் உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து மேக்ஸிமம் பிராஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பூஜை பொருளுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க பூஜாஸ்க்கு எல்லாமே அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்கன்ட்டு கம்மியான ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளைனாக நீட்டாக இருக்குது இது எல்லாமே ப்ளைட்லையுமே நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ப்ளைட்டில் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஒவ்வொரு டிசைன்ஸாக நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இது வந்து தட்டு மாதிரி சின்ன சைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க கண்டிப்பாக ஷாப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ரிண்ட் உள்ள ஒரு தட்டு பாருங்கள் பிராஸ்ல ரொம்ப அழகாக இருக்குது விளிம்பு வந்து உங்களுக்கு க்ளோஸாக இருக்குது அப்போ தான் வந்து என்ன உள்ளே இருந்தாலுமே உங்களுக்கு வெளியே சிந்தாது ஆளாத்தியே எடுத்தாலுமே வெளியே உங்களுக்கு சிந்தாது இங்கே பாருங்கள் சைஸ் வரையாக வந்து தட்டெல்லாமே வந்து அவங்க வச்சுருக்காங்க என்ன சைஸில் கேட்குறோமோ கண்டிப்பாக அந்த சைஸில் அங்கே வந்து அவைலபிளாக தான் இருக்குது எல்லா தட்டு கலெக்ஷன்ஸுமே தட்டு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு விளக்காகட்டும் இல்லை பித்தனை ஆகட்டும் சாப்பாட்டு கரண்டி அந்த மாதிரி வந்து எவ்வளோ கேட்குறமோ அவ்வளோ வரைக்கும் அவங்க தராங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு தட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன்லேயும் உங்களுக்கு காட்டிவிட்டேன் நீங்கள் ஷாப்பை டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இன்னுமே நிறையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க காட்டுவாங்க இங்கே பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு அப்படியே ஒடுக்கொடுக்கா அவ்வளோ இந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சைஸஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது இது பாருங்கள் இதுவுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு வெத்தலை எல்லாமே வச்சு தரளமாக கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதுலயுமே நிறையா டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இன்னும் நீட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஷாப்பாக ஒன்ஸ் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இங்குள்ள கலெக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது என்னென்ன ரேஞ்சில் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின் பாருங்கள் நல்லா ப்ரிண்ட் வந்த மாதிரியே வந்து இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ சைஸ் வேல்ன்ட்டு வேல் வந்து நம்ம வேண்டுதலுக்கெல்லாம் வாங்கி வைப்போம் இல்லைங்களா அந்த பர்பஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க இது பாருங்க இது வந்து உங்களுக்கு சூலம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா பெரிய சைஸாக இருக்குது இது நல்ல ஒரிஜினலான ஒரு சூலம் தாங்க இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது மாதிரி குட்டி குட்டி குங்கும சும்மிழ் வந்து ரெண்டு சைஸ்லேயும் ரெண்டு டிசைன்லேயும் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நீங்களே நின்று நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க நீங்கள் ஒன்ஸ் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இங்கு உள்ள கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் ஷாப்போட அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு விளக்கு தான் இந்த விளக்கில் வந்து பாருங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா வந்து எண்ணெய் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டைட் மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து இந்த விளக்குள்ளே வந்து விளக்கு வந்து விடாமல் எரிஞ்சுட்டே இருக்கும் இதுக்குள்ளே எண்ணெய் ஃபில் பண்ணி இது வந்து நம்ம டைட் வச்சுக்கணும் டைட் வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து விளக்கு வந்து அணையாமல் வந்து நமக்கு எரிஞ்சு கொடுக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்க இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன் இங்கே இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு நல்ல பெரிய விளக்கு இந்த விளக்கு எல்லாமே வந்து ஹேங் பண்ணுற மாதிரி வரும் எல்லாம் ஹேங் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விளக்கு தான் இது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும் நம்புறேன் ரொம்ப பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுக்கோங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோவை ஷேர் பண்ணி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்